ஹரஹர நம பார்வதி பதஜே, ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ குரு பரமநேசா, கிரக தோஷமின்றி கடாட்சித்து அருள்வாய். தேவானாம்ச்ச ரிஷீனாம்ச்ச குரும் காஞ்சன சந்நிபம், புத்திபூதம் திரிலோகேஷம் தம் நமாமி பிரகஸ்பதிம். சுராச்சாரியாஜ வித்மகே, சுரஸ்ரேஷ்டாஜ தீமகே, தன்னோ குரு பிரச்சோதயாத். அன்பார்ந்த எங்களுடைய ஆத்ரேயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு, உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், எம்ஏ அஸ்ட்ராலஜர், காஞ்சி காமகோடி பீடம், வேத சிவாகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865530837. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். அன்பார்ந்த விசாகம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு, வருகின்ற 1/5/2024 அன்றைய தினம் நடக்க இருக்கின்ற குரு பெயர்ச்சி, அதாவது குரு பகவான் ஆண்டுதோறும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பிரவேசிப்பார், பெயர்ச்சி ஆவார். அதற்கு பெயர் குரு பெயர்ச்சி. இதான் நவகிரகத்தில் மிகவும் முக்கியமான தெய்வம் குரு பகவான். குரு பார்க்க கோடி நன்மை இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போது அந்த குரு பகவான் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கல்வி, திருமணம், உத்தியோகம், குழந்தை பேறு, வீடு, மனை, வாகனங்கள், யோகங்கள் இவையெல்லாம் வாரி வழங்கக்கூடிய தெய்வம். அப்போது அந்த குரு பகவானாகப்பட்டவர் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியாகி நன்மை தீமைகளை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்து கொண்டு வருவார். அப்போது இந்த வருடம் அப்படின்னு பார்த்தோம்னால், மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அப்படி பெயர்ச்சியாகும் தருவாயில் நம்ம ராசிக்கு, விருச்சிக ராசிக்கு என்ன நன்மைகள் செய்யப்போகிறார் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அதாவது இவ்வளோ நாளாக பார்த்தோம்னால், 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிணம், ரோகம், சத்ருஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்து, எதிரி, கடன், நோய் இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருந்து குரு பலன் இல்லாத ஒரு காலகட்டமாக இந்த ஒரு ஆண்டை கழித்த தங்களுக்கு, வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் வரார். மிக மிக நன்மைகள் நடக்கக்கூடிய இடத்துக்கு வரார். அப்போது இந்த பலாபலன்கள் அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும், நன்மையை கொடுக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் இருந்தாலும், இது கோச்சார ரீதி நான் சொல்கிற மாதிரி, இது பொதுவான, இந்த விருச்சிக ராசியில் பல கோடி பேர் பிறந்திருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் பொதுவான பலாபலன்களை தான் சொல்கிறேன். அது போக அவரவர்களுக்கென்று ஒரு சொந்த ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது இண்டிவிஜுவல் ஜாதகம் அவங்க பிறந்த நேரத்தில். அதில் குரு பகவான் மறைவு ஸ்தானத்திலேயோ வீக்காக இருந்தார், பலன்கள் தர முடியாத இடத்துல இருந்தாலும், இந்த மாதிரி காலகட்டத்தில் நன்மை செய்யும் பொழுது அந்த பலன்களை தடுக்க வாய்ப்புகள் உண்டு. அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னால், இந்த மாதிரி பெயர்ச்சி காலகட்டங்களில் அவசியம் நம்முடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை ஆராய்ந்து பார்ப்பது அப்படிங்கிறது மிகவும் நல்லது. அதற்கு என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அலைபேசி என்ன நான் இதிலேயே தெரிவிக்கிறேன், அதாவது 9865039830 9865098370. இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தையோ, பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த இடம், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், நேம், இதை அனுப்பிச்சு வச்சால் நாங்கள் ஜாதகம் கணித்து தங்களுக்கு முழுமையான ஜாதக பலன்களையும், நடந்தது, நடந்துருக்கிறது, நடக்கப் போகிறது, குரு பெயர்ச்சி பலன்கள், மற்ற பெயர்ச்சிகள் பலன்கள், பொதுவான பலன்கள், இவை எல்லாமே தெள்ள தெளிவாக எடுத்து கூற முடியும். இனிமேல் அப்படிங்கிறது நாம் பார்க்க இருக்கிறது இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலாபலன்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடிய பலன் கிடையாது. அதாவது இந்த 18 வகையான சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் தன்னுடைய ஜோதிட அரிச்சுபடி, ஜோதிட நூல்கள் இதில் எல்லாம் இந்தந்த இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்தால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பல 1000 வருடங்களுக்கு முன்பாகவே குறித்து வைத்து விட்டு சென்றதை நாம் இப்பொழுது பலனாக பார்க்கின்றோம். முதல்ல அவர் 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்தால் என்ன பலாபலன்களை கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போது அவருடைய பாடல்
வெண்பாள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூபதி ஏழில் நிற்க புனிதன் காமி, ராஜகன்னியால் லாபம் அன்றும் புறவி கன்று காளியுண்டு யோகதரன் என்றுரைத்தேன் தாயே அப்படிங்கிறார். பூபதினா குரு பகவான், பூனா பூமி, பதினா தலைவன் ராஜா. ஏழில் நிற்க புனிதன் காமி, நாம் வந்து பண்ண பாவங்கள்லேருந்து விடுபடுறோம். காமின்னா என்னென்ன தேவையோ அதெல்லாம் அடையலாம். காமியம்னா விருப்பம். இப்போ என்னென்ன தேவைகளை நாம் வேண்டும் நினைக்கிறோமோ, கல்யாணம் ஆக நினைக்கிறோம் கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கிறோம் குழந்தை பிறக்கும், வீடு கட்டணும் நினைக்கிறோம் வீடு கட்டலாம், உத்தியோகத்தில் வியாபாரத்தில் நன்மை அடையணும் நன்மை அடையலாம், இப்படி என்னென்ன வாண்டட் தேவைகள் விருப்பங்கள் இருக்கோ அதெல்லாம் அடையலாம். ராஜகன்னியால் லாபம், ராஜகன்னினா யார், அரசாங்கம், அரசரால் லாபங்கள் ஏற்படும், அரசாங்கத்துறையில் சாதிக்கலாம். ராஜாவுக்கு சமமாக பேசுறது, ராஜா கூப்பிட்டு பாராட்டுறது, அரசியலில் வெற்றி பெறுறது, இந்த மாதிரி அமைப்புக்கெல்லாம் கொடுப்பார். புறவை கன்று காளியுண்டு, அதாவது மனை வீடு விவசாயம் பசுமாடு கண்கள் கால்நடைகள் இதெல்லாம் வைத்து பராமரிக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துகிறார். யோகதரன், திடீர்னு யோகம் உண்டாகுமா, திடீர்னு யோகம் உண்டாகும். இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பாடல்கள் மூலமாக புளிப்பானை சித்தர் நமக்கு சொல்லியிருக்கார். இனி இதனுடைய விளக்க உரை என்ன எழுதியிருக்கார் அப்படிங்கிறத பார்ப்போம். நல்ல காரியத்தை உத்தேசித்து ஸ்தல யாத்திரை உண்டாகும். நல்ல காரியத்திற்காக வேண்டி, நல்லதை செய்வதற்காக வேண்டி ஸ்தலங்கள், புனித ஸ்தலங்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துவர். புனித பயணங்கள் அப்படிங்கிறத மேற்கொள்ளலாம். புத்திரலாபம் அப்படிங்கிறது உண்டாகும். குழந்தை இல்லாத தம்பதிக்கு அவசியம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். போகம், சுகம், பணம், போகம்னா போக்கியவான் அப்படிங்கிறாங்கல்ல, எல்லாத்தையும் அனுபவிக்கிறது தான் போகம், சுகபோக போக்கியம் அப்படிம்பாங்க. அனைத்து என்னென்ன சுகங்கள் உண்டோ அனைத்தையும் அனுபவிக்க பேர் போகம். புரிஞ்சுதுங்களா? சாப்பாட்டிலையாக இருக்கட்டும், என்னென்ன சந்தோஷங்கள் உண்டோ உலகத்தில் அனைத்தையுமே இந்த காலகட்டத்தில் அனுபவிக்கலாம், போகம். அதுக்கப்புறம் சுகம், சுகங்கிறது தனி ஒருத்தருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலையில் சுகம் கிடைக்கும். ஒருத்தன் தூங்கினா சுகமாக இருக்குன்னு நினைப்பான், ஒருத்தர் சாப்பிட்டா சுகமாக இருக்குன்னு நினைப்பான், ஒருத்தர் சினிமா பார்த்தா சுகமாக இருக்குன்னு நினைப்பான், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்றில் இன்ட்ரெஸ்டட் இருக்கும், அது சுகம். போகம்ங்கிறது அனைத்தையும் அனுபவிக்கிறது. பணம், நம்ம எதிர்பார்க்காத அளவு பணங்கள் வரும். ஒரு இடத்துக்கு போவோம், நமக்கு இவ்வளோ தான் கிடைக்கும்னு நினச்சின்னு போவோம், ஆனால் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குறார். நல்ல உணவு, நான் சொன்னேன்ல சுகபோஜனம், தீர்க்க போஜனம் அப்படிங்கிறது கிடைக்கும். நல்ல உணவு அப்படிங்கிறது உண்டாகும். நல்ல புத்தி உண்டாகும். அதாவது இவ்வளோ நாளாக தீய எண்ணங்கள் தீய புத்தி இப்படிலாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்ல புத்தி அப்படிங்கிறத கொடுப்பார் குரு பகவான். ஏன்னா எண்ணம் போல் வாழ்வு, எண்ணம் தான் நமக்கு நல்ல எண்ணம், அதுதான் நல்ல புத்தி. அப்போ நல்ல எண்ணங்கள், ஒரு எண்ணம் நல்லா இருந்தால் தான் செயல் நல்லா செய்ய முடியும். அப்போ எண்ணங்களை, நல்ல எண்ணங்களை தூண்டி நல்ல செயல்களை செய்ய வைக்கக்கூடிய ஒரு நேரம். கல்வி உயர்வு, கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்ந்த நிலையில், உயர்கல்வி படித்தாலும் சரி, கல்வித்துறையில் பணியாற்றினாலும் சரி, கல்வி சம்பந்தமான டிபார்ட்மெண்ட்டில் அதிகப்படியான ஒரு ஞானம் அறிவு இதெல்லாம் உண்டாகும். வியாபார உயர்வை ஏற்படுத்துவார். ஆரோக்கியம் உண்டாகும். அதிர்ஷ்டம் ஏற்படும், திடீர் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட்ரி சீட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கலந்துக்கிறது, இந்த மாதிரி ஒரு 10 இதில் பணம் கட்டுறது, அதில் நாம் ஜெயிக்கிறது, இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும். திருமணம் விரைவாக கைகூடும். 7ஆம் இடத்துலேயே 8ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல இருந்தால் லேட் ஆகும், 7ஆம் இடத்துல இருந்தால் உடனடியாக திருமணம். ஒரே ஜாதகம் எடுப்பீங்க, பார்த்தோன்னே செட் ஆகிடும், கல்யாணம் முடிஞ்சிடும். இல்லை விரும்பிய வரணை அடையக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்குறார். சுபகாரியங்கள் வீட்டில் நடத்தலாம், சுலபமாக நடக்குமா, கொஞ்ச இடத்துலேருந்தே இல்லை வீட்டில் சுபகாரியங்கள் பெரியவங்களுக்கு நடத்துறது, சின்னவங்களுக்கு நடத்துறது, வீட்லேயும் சுபகாரியங்களையும் நடத்தலாம். கணவன் மனைவி உறவில் அதீத மகிழ்ச்சி உண்டாகும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள், கருத்து வேறுபாடுகள் விலகும். அரசாங்கத்தில் எதிர்பார்க்கும் உதவி கிடைக்கும். அரசாங்கத்தில் ஏதாவது நம்ம எதிர்பார்த்திருந்தோம்னா அந்த உதவி அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். இடமாற்றத்தால் வருவாய் அதிகரிக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்துல கொஞ்சமாக தான் கிடைக்கும், அதை மாற்றம் பண்ணும் பொழுது நம்ம எங்கேயோ போயிடுவோம், அதீதமான வருவாய் அப்படிங்கிறது உண்டாகும். கவலை பறந்து போகும். இருந்து வந்த மனக்கவலை எங்கே இருக்குன்னே தெரியாது, தேடணும். ஓ, நாம் தான் அன்றைக்கி இப்படி கவலைப்பட்டோமா அப்படின்னு நாம்ளே தேடணும்.
ஆடை ஆபரணம் சேரும், வீடு மனை யோகம் உண்டாகும், உல்லாச வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுலேயும் குறிப்பாக பார்த்தா விவசாயத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, காவல்துறை, இராணுவம், பூமி சம்பந்தமான நிலத்தடி நீர், நெடுஞ்சாலை பணியாளர்கள், கட்டுமான பணியாளர்கள், உணவு சம்பந்தமான தொழில், இவங்களுக்கெல்லாம் அதீதமான யோகம், அதீத தனவரவு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் அப்படிங்கிறது ஏற்படுது. அதனால் விருச்சிகராசினியர்கள் இந்த குரு பயிற்சியின் மூலமாக பலவிதமான நன்மைகளை அடைகிறீர்கள். 100%க்கு 100% நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த குரு பயிற்சியின் மூலமாக பலவிதமான நன்மைகளை அடைந்து சீரும் சிறப்போடும் வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல குரு பகவானை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.